ஹாய் லோகேஷ், வெல்கம் டு பிஜி கே வ்ளாக்ஸ். நான் உங்கள் விக்னி. நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தா ஒரு லேடி ஃபுட் டெலிவரி பண்ண வரா, அவள் குழந்தைய கேரி பண்ணி வரா, அவளுக்கு என்னாச்சு இதை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி ஃபுட் டெலிவரி வேலைக்கு யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச வேலை கிடைக்காம ஏதோ வேலை கிடைச்சா போதும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாலும் அந்த வேலைக்கு வராங்க. அவங்க நம்ம கிட்ட இந்த ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், பரவாயில்ல நானும் மனுஷன் தான், எங்களையும் நீ மனுஷனாக ட்ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் எங்கே நடக்குது பார்த்தா டெல்லியில் நடக்குது. ஒருத்தர் எப்பயும் போல ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு, ஃபுட்டும் வர லேட் ஆகுது. சரி, வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வெயிட் பண்ணி பார்த்தோன்னே ஒரு லேடி ஒருத்தர் வராங்க, ஃபுட்டு மட்டும் எடுத்துருவாங்க, ஃப்ரெண்ட்ல ஒரு குழந்தைய கேரி பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏமா குழந்தை விட்டு வரல, இந்த வெயிலையும் அவங்களே கூட்டி வச்சு அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சார், இல்லை சார், வீட்டில் பக்கத்து யாரும் ஆள் இல்லை, அதனால தான் குழந்தை கூட்டு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு. நான் எப்பவுமே இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் பசங்களை வச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையன் வண்டியிலிருந்து இறங்கி கூட ஓடிறா. யாருமா இந்த குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், இதுவும் என் குழந்தை தான், நான் ரெண்டு பேரும் வச்சேன், டெய்லி வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றாரு. இதை பார்த்துன்னு கேட்டோன்னே அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு அவரால் முடிஞ்ச வந்து அந்த டெய்லி கிட்ட கொடுக்குறாரு. டெய்லி கிட்ட கொடுத்து இதை வந்து பசங்களோட எஜுகேஷன் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்படி பண்ணால் இது ஒரு சொல்யூஷனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ சோஷியல் மீடியா போடுறாரு. சோஷியல் மீடியா போட்டோம்னா வீடியோ வைரல் ஆகுது. ஜொமேட்டோ வந்து கமெண்ட் வருது. இவர் வந்து வீடியோ போட்டால் சொன்னால, வீடியோ போடும்போது என்ன பண்ணுறாரு, ஜொமேட்டோக்கும் டேக் பண்ணி தான் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த ஜொமேட்டோ வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ண காப்பி இருக்குல்ல, ஆர்டர் பண்ண ரிசிப்ட் இருக்கு, அந்த காப்பி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அது மூலிமா அந்த லேடி கண்டுபிடிச்சி சைல்டுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச உதவி வந்து அந்த லேடி கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் சென்ட் பண்ணுறாரு. இந்த வீடியோவில் நம்மளுக்கு என்ன புரிய வருது பார்த்தோம், யாரும் வந்து சும்மா வந்து இந்த வேலைக்கு, ஃபேமிலி சுச்சுவேஷனாக உங்கள் ஃபேமிலி தேவையை வந்து வேலைக்கு வராங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டு 5 to 10 minutes டிலே ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் லேட் ஆகிறது இல்லை, ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு டிராஃபிக்கோ ஏதோ ஒன்றால் தான் அவங்க லேட்டாக வராங்க. நம்ம அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ இல்லையோ, அவங்கள ஒரு மனுஷனாக பார்க்குங்க, அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க் யூ, பை பை. திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன். அப்ப நாம ये भी आपका लड़का है, मतलब आप दो लोगों को लेकर काम करते हो, बहुत बढ़िया बात है यार। ऐसा धूप में लेके घूमते हो ये? चलो बढ़िया बढ़िया, काम करते रहो लेकिन धूप में मत घूमो।